பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தலைக்கு மேல சரவணங்கிற கொலைகேசு கத்தி தொங்கிட்டு இருக்க, அதுல இருந்து என்ன எப்படி தப்பிக்க போகுதுன்னு தெரியல. எப்படியும் வீரசிங்கும் சும்மா விட மாட்டாரு. எப்படியாவது யானனை கண்டுபிடிச்சு தீருவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறாரு. இந்த பிரச்சனையில இருந்து யானனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. துபரா மச்சான் என்ன யோசனையில இப்படி தலைமறைவா இருக்காருன்னு தெரியல. ஆனா எனிக்கா இருந்தாலுமே அவர் இந்த பிரச்சனையை சந்திச்சுதான் ஆகணும். எவ்வளவு நாள் தான் தலைமறைவாவே இருக்க முடியும்? வீரசிங்கம் கேட்டா ஒரே வார்த்தையில எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்க முடியும். அதே மாதிரிதான் அவரும் தப்பிக்கணும். உண்மையிலேயே பார்த்தா மச்சானும் சரவணனை கொலை பண்ணல, பொன்னியும் கொலை பண்ணல. சரவணனோட கெட்ட காலம், அவனோட கெட்ட புத்தியா அவனுக்கு சாவு தேடி கொடுத்துச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உண்மையிலே சரவணன் எப்படி செத்தான்னு யாருக்குமே தெரியாது. அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கேன், நேரில் பார்த்த சாட்சி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணன் தான் குற்றவாளின்னு உன்னனை கோர்ட்டு எப்படி தண்டிக்க முடியும்? இந்த மாதிரிலாம் பேசி வாதாடி எப்படியாவது தப்பிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வாயாலேயே பேசி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லிட்டீங்க. ஆனால் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை மாமா. போலீஸ் அவ்வளோ சாதாரணமாக என் அண்ணனை விட்டுறாது. பொன்னிக்கும் இதே நிலைமை தான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா விதி இப்படி விளையாடுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு மச்சானும் பொன்னியும் தனியா தானே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த மாதிரிதான். நீ நினைச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்க போறாங்க. இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஜோசியர் கொடுத்த அந்த எலுமிச்ச பழமும் அந்த மந்திர கயிறையும் மச்சான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நானே சென்னை கிளம்புறேன்.